இப்போ நம்ம உலகத்தை பார்த்தாலே நம்மளுக்கே தெரியுது, இப்போ ரோபோட்ஸ் ஏ அதுதான் இனிமேட்டு ஃபியூச்சராக இருக்கும்னு நம்மளுக்கே தெரியுது. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்தியாவில் ஒரு ஊரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோபோட் ரிக்ஷா செஞ்சுருக்காங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு, அது என்னன்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி குஜராத்தில் சூரத்தில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து 4 பசங்க வந்து சேர்ந்து வந்து ஒரு ரோபோட் ரிக்ஷா ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த ரிக்ஷா அப்படின்னா அந்த காலத்துலலாம் நம்ம ரிக்ஷா ஆள் ஒரு ஆள் உட்காந்து பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருப்போம், நம்ம ஊர்லேயே இருந்தது. அப்புறம் வந்து அது ஒரு மாதிரி இப்போ யாரும் இது பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ரிக்ஷா வந்தது, அதுக்கப்புறம் ஆட்டோ அப்படி அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிட்டோம். இப்போ வந்து ரோபோட்ஸ் வச்சு அந்த இது செஞ்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ கியூட்டாக இருக்குது, ஒரு ரோபோட் மாதிரி இருக்குது. அந்த நம்ம அதில் உட்காந்து பின்னாடி ஆள் உட்காந்துக்கிட்டா அது பாட்டு ரோபோட் மாதிரி பொறுமையாக போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஒரு இதுனால் நம்ம அவங்கள பற்றி தப்பாக சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் அவங்கள பாராட்டணும். ஆனால் பக்கத்தில் நடந்து போனாலே நம்மளே ஸ்பீடாக போயிடுவோம் போல, அந்த மாதிரி பொறுமையாக போயிட்டு இருக்கு. அவன் வெளியூர்லலாம் பார்த்தா ஜெட் பேக் போட்டு போயிட்டுருக்கான். இவங்க இப்போ தான் ரோபோ ரிக்ஷா வந்து செஞ்சு அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அது ரோட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லா ஜனமும் உட்காந்து பார்த்துட்டு இங்கே போறடி அதிசயத்தை ரோபோட் ரிக்ஷா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மாதக்கணக்கில் வந்து ஹியூமன்ஸ் லெக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணி இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது நம்ம கலாயக்கூடாது, அவங்கள அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளால முடியாது அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா அது எவனுமே பண்ணியிருக்கூடாது, அந்த மாதிரி பண்ணோம். ஏன்னா அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இந்தியன்ஸுக்கு இருக்குன்னே சொல்லலாம். இப்போ டெஸ்ட்லா ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா, இப்போ நம்ம எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக்னாலே எப்படி ஒரு கல்ஃப் கார் மாதிரி தான் இருந்தது, ஆனால் டெஸ்ட்லா வந்து பயங்கரமாக இறக்குனாங்க, அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. டெஸ்லா அதுக்கப்புறம் கூகுள் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்க ஹெட் எல்லாருமே பார்த்தா இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்போ டெஸ்லாவோட ஆட்டோ பைலட்டோட ஹெட் பேர் வந்து அசோக்னு சொல்லுவாங்க, அது நம்ம சென்னைக்காரர். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் தான் யோசிக்கணும். இப்போ நம்ம ரோபோட் ரிக்ஷாவே செஞ்சிருந்தாலும் அது மனுஷனுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம பொட்டன்ஷியல் இருக்கு. பட் இவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். இதோட காஸ்ட் வந்து ஒரு 30,000-25 days ஆச்சு இதை பண்ணி முடிக்க. ஆனால் என்ன ஒன்றுனா அது ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கும். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் பொறுமையாக போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம பக்கத்தில் நடந்து போனாலே ஸ்பீடாக போயிடுவோம். அதுதான் ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன். இது போக போக டெவலப் பண்ணி இதை நல்ல இதுவாக கொண்டு வந்தோன்னா இது ஒரு சர்வீஸாகவே பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி இப்போ எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துட்டுருக்கு. இப்போ கேப் சர்வீஸில் ஏஐ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபேக்ட்ரிலையும் ஏஐ வந்துச்சு. இந்த ரோபோட் ரிக்ஷாக்கே ஏஐ இது பண்ணிட்டோம்னா இவங்களை கூட்டு போய் அந்த பக்கத்து ஊரில் 4th வீட்டில் விட்டுருனா அழகாக போய் விட்டு போயிடும். அந்த மாதிரி ஏஐ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஓ சூரத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்று பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம பண்ணும்போது எப்பவுமே இதை பெஸ்ட்டாக தான் பண்ணணும். நம்மளால் கண்டிப்பாக முடியும். நம்ம சின்ன லெவலில் பண்ணாமல் இது அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனல் இல்லாத காரணம் மணி பிரச்சனையாக கூட இருக்கலாம். அந்த யாராவது ஸ்பான்சர் பிடிச்சி அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பண்ணால் அதோட ரீச் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.